ஸோ வினயா இஸ் நோன் ஃபார் ஹர் பெர்ஃபெக்ஷன். அப்புறம் வந்து ஸ்வர்ணாக்கா பேசி அவளுக்கு மட்டும் நோட்ஸ் எழுதினு வராம எங்க எல்லாருக்குமே அவ எழுதி எடுத்துன்னு வருவா. தூய கிளாசிக்கல் சொல்லுமா அது ஓகேயா சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம் கீழே அப்படின்னு போன் பண்றோம் வந்தாச்சா நீ எப்படியும் சிரிக்காம பாடுற நீ எப்படியும் சிரிக்காம யாசனி நீ எப்படி சிரிச்சுன்னு இருக்க அதான் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு பாரு எப்படி பத்தியா நான் பாரு பேசாம இருந்தேன் உங்களோட சேர்ந்து இவ்வளவு பேசாதான் கல்கி கலை நேரம் ரசிகர்களுக்கு மீண்டும் வணக்கம். வித்யா வினயா சைந்தவி சுசித்ரா நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணி முடித்தோம், ஒரு ஃபன் கேம் விளையாடினோம். இப்போ வந்து அவங்களோட ரியல் கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கேரக்டரே தனிடா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த கேரக்டர்லாம் என்னன்னு இப்போ கண்டுபிடிக்கலாம். அதுதான் இந்த கேமே. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன தெரியுமா, அவர் பேர் எங்களுக்கு வந்து உங்கள் நாலு பேரில் ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, வித்யாக்கு என்ன, வினயாக்கு என்ன, சுச்சிக்கு என்ன, சைந்தவிக்கு என்ன. அத சுச்சிய பத்தி வினயா சொல்லுவா, வித்யா பத்தி சைந்தவி சொல்லுவா, சைந்தவிய பத்தி வினயா சொல்லுவா, எப்போதுமே அந்த ஒரு டேக் வந்து அவளுக்கு திருப்தி ஆற வரைக்கும் அது வந்து அப்ரூவே பண்ண மாட்டான். ஸோ வினயா இஸ் நோன் ஃபார் ஹர் பெர்ஃபெக்ஷன். அப்புறம் வந்து ஸ்வர்ணாக்கா, அதான் என்ன ஸ்வர்ணாக்காங்கிற இல்லை அவளை நாங்கள் ஃபன்னா அப்படி சொல்லுவோம். ஒருத்தருக்கும் ஒரு அவளுக்கு வந்து தூய கிளாசிக்கல்னு இருக்கு, அந்த மாதிரி அவளை வந்து நாங்கள் கிண்டலாக வந்து ஸ்வர்ணாக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஏதாவது இப்போ ரெக்கார்ட் பண்ணதான் டிலீட் பண்ணிட்டான் அப்படின்னா ஏ அப்படின்னு ஒரு குரல் விடுப்பாங்க, அந்த மாதிரி ஆன் ஃபன் பேசிஸ். சைந்தவி வெரி வெரி கமிட்டட், குட்டி பாட்டோ பெரிய பாட்டோ அது தனியாக பாடுறோமோ சேர்ந்து பாடுறோமோ என்ன மாதிரியான ஒரு இதுவாக இருந்தாலும் அந்த கமிட்மெண்ட் அதுக்கு வந்து அதை கற்றுக்கறதுலையும் சரி அதை ரெக்கார்ட் பண்ணுறதுல அந்த டைமுக்குள்ளே பண்ணி முடிக்கணும், பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும். அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக கிடுகிடுன்னு அப்படி கிடையாது. அது எவ்வளோ என்ன லேட்டானாலும் வீட்டில் குழந்தை என்ன தான் விடலைன்னாலும் வெரி 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 கமிட்டட் அண்ட் ஆல்வேஸ் சீன். அவளுக்கு மட்டும் நோட்ஸ் எழுதினு வராமல் எங்கள் எல்லாருக்குமே அவள் எழுதி எடுத்துன்னு வருவா, எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் எல்லாமே நோட் பண்ணி எடுத்துன்னு வருவா. அதேமாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட், என்ன கேட்டாலும் நோவே சொல்ல மாட்டாள் வித்யா வந்து. ஈவன் இஃப் இட்ஸ் அவுட் ஆஃப் த வே அவள் போய் அதை வந்து அவளுக்கு ஒரு எங்களோட டீம் பேர் வந்து தூய கிளாசிக்கல். அதாவது சில வந்து அம்மா தூய கிளாசிக்கல் சொல்லுமா அது ஓகேயா இந்த லைன் ஓகேயா, அதாவது சில ஃப்ரேசஸ் வந்து எங்களுக்கே பிடிச்ச மாதிரி நாங்கள் ஐயோ இப்படி பாடினா நல்லா இருக்கும், அவ வந்து நல்லா தான் இருக்கு ஆனால் அந்த ராகத்தில் அந்த இது வரக்கூடாது அப்படி. சரி அம்மா தூய கிளாசிக்கல்கிட்ட கேட்டுப்போம் அப்படின்னு அந்த மாதிரி. சுச்சி வந்து ஐ மீன் ஷீஸ் ஆல்வேஸ் என்ன சொன்னாலும் ஜாலியாக எடுத்துப்பா அவளை வந்து. ஈவன் இஃப் வி ஆர் புல்லிங் ஹர் லெக் ஷீல் டேக் இட் ஸோ ஹாப்பிலி அண்ட் சம்டைம்ஸ் ஷி வாண்ட் ஈவன் ரியலைஸ் தட் வி ஆர் புல்லிங் ஹர் லெக். ஓ அப்படியா, நீ எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டே இருப்பா, நீ எனக்கு ஜோக் பண்ணிட்டு இருக்கோண்டி அப்படின்னு அவளே சொன்னதை வந்து அவளே மாத்துவா, ஓ இப்படியா அப்படியா அப்படின்னு. அவங்களுடைய விரலை வந்து சுட்டி காமிக்கும் ஓகே, அதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் அ லைன் ஆர் டூ அபவுட் இட் சரியா. ஸோ இப்போ ஒரு நிறைய நீங்கள் புதுசு புதுசாக பாட்டு எடுத்து பாடுறீங்க, யார் உடனே டக்குன்னு கற்றுக்கிறவா யார் உங்கள் நாலு பேரில்? ஸோ அதில் நான் மெஜாரிட்டி எடுக்கணுமா? ஸோ வித்யா ரைட், அடுத்தது யார் வந்து ஒரு பாட்டு எடுத்து அதில் ஆராய்ச்சி பண்ணி இது இதுதான் அப்படின்னு புட்டு புட்டு உங்ககிட்ட வைக்கிறது? வினயா
சூப்பர். அடுத்தது ஏன்னா நீங்க நிறைய சோசியல் மீடியால தான் போயிருக்கிறதுனால யாரு ஹூ இஸ் டிஜிட்டல் விசியர் சூப்பர். நாங்க வந்துட்டோம் கீழே அப்படின்னு கோடம்பாக்கம் ஷூட்டிங் அப்படின்னா ஒண்ணு சுச்சி வந்து ரிவர்ஸ்ல பிக்கப் இல்ல, நான் வந்து என் வீட்டுக்கு வந்துடும் இங்கே இருந்து எல்லாரையும் பிக்கப் பண்ண அவ. ஆனா நிறைய மெஜாரிட்டி அவ தான் ஓட்டின் போயிருக்கா ஈஸியா வரைக்கும். ஐ லைக் டு டிரைவ், அதனால எனக்கு என்னன்னா எல்லாரும் சேர்ந்து போகும்போது இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன். சோ யார் இங்க பொண்ணுக ரசிக்க, யார் விஜயா நாலு பேர்ல ஒருத்தர் வந்து ரெண்டு பேரும் பாடி இருக்கோம். இவளுக்கு வந்து நான் வந்து சீரியஸா பாடிட்டே இருக்கேன், இவ திரும்பி பார்த்து கேக்குது கேக்குது. ஏன்னா அவ்வளவு நீ எப்படியோ சிரிக்காம பாடுற, நீ எப்படியோ சிரிக்காம ராசனி, நீ எப்படி சிரிச்சுதானே இருக்க, அதனால நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு பாடி. நிஜமாவே என்னால நீ கண்ட்ரோல் பாடிட்டே இருக்கிறச்ச ஒருத்தர் எதுக்கு வெயிட் பண்ணி எடுத்து அவன் நாங்க எடுத்துட்டா தான் அவன் நவருவான் அந்த இடத்துல. இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு இதுல கூட ஏதோ நம்மளோட ப்ளூபர்ஸ்ல கூட வினயா சைந்தவி எல்லாம் பேசி கேட்டிருக்கோம், வித்யா மேடம் கூட இவ்வளவு பேசுறாங்களா போட்டிருந்தாங்க. ஒரு க்வெஸ்சன் செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வி யூஸ்வலி நாங்களே தெரியும் இதுதான் கேட்பாங்க அந்த மாதிரி எல்லாமே. எனக்கு கொஞ்சம் வி ஆல்சோ ஹேட் தி கேம் ரொம்ப டிஃபரண்டா பிளான் பண்ணிருந்தீங்க, வி வேர் ஏபிள் டு யூ நோ ஒருத்தர் பத்தி இன்னொருத்தர் சொல்றது அதெல்லாம் வந்து தெரபி மாதிரி. www.kalkionline.com